வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம காஃபியின் நன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் செய்யும் வீடியோவின் நோட்டிபிகேஷனுக்காக கீழே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. காஃபி குடிப்பதின் பயனை இந்த வீடியோவில் பார்ப்போம். காஃபி குடிப்பதினால் உடல் இடை குறையும். இதில் உள்ள கெஃபைன் உடலில் உள்ள ஃபேட்டை குறைத்து அது மேலும் அதிகமாவதை தடுக்கும். காஃபி டயர்னஸ் குறைக்கும். இரவில் சரியான உறக்கம் இல்லை என்றால் நாம் மிகவும் சோர்ந்து விடுவோம். அப்பொழுது காஃபி குடித்தால் நல்ல உற்சாகம் வரும். காஃபி ஸ்ட்ரெஸ் என்ற மன சோர்வை குறைக்கும். காஃபி ஹார்ட் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. சில ரிசர்ச் மூலம் நாளில் 3 முறை காஃபி குடிப்பதினால் ஹார்ட் கோளாறிலிருந்து 21% காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. தினத்தில் 3 அல்லது 4 முறை காஃபி குடிப்பதினால் Type 2 diabetes ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறையும். காஃபி ஸ்கின் மற்றும் லிவர் கேன்சர் வராமல் தடுப்பதில் உதவி புரியும். காஃபியில் உள்ள கெஃபைன் இரத்தத்தில் ஃபேட் ஆசிட் உருவாக உதவும். இதனால் ஸ்டாமினா அதிகரிக்கும். தினமும் காஃபி குடித்தால் டிப்ரெஷன் ஏற்படும் வாய்ப்பை குறைக்க முடியும். காஃபி குடிப்பவர்கள் இளமையான தோற்றம் உடன் இருப்பார்கள். காஃபி குடிப்பதினால் வரும் தீமைகள். தினமும் 4 கப்பிற்கு அதிகமாக காஃபி குடிப்பது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். அதிக காஃபி இரவில் உறக்கம் வருவதை தடுக்கும். காஃபி அதிகம் குடிப்பதினால் ஹார்ட் ஃபெயிலியர்ஸ் ஏற்படலாம். பிரெக்னென்ட் உமன் காஃபி 2 கப்பிற்கு அதிகமாக குடிக்கக்கூடாது. இதனால் அபார்ஷன், குறைந்த இடை உடைய குழந்தை அல்லது உயிர் சேதம் கூட ஏற்படலாம். WHO World Health Organization பரிந்துரைப்படி அதிக காஃபி பயன்படுத்தினால் கேன்சர் மற்றும் நர்வஸ் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் அபாயம் உள்ளது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா நாம இதே மாதிரி அடுத்து இன்னொரு ஆரோக்கியமான விஷயங்களை பத்தி பேசலாம். அதுவரை எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, முக்கியமா ஹெல்த்தியா இருங்க. நன்றி.